Friends, the time has come for women-led development. This is reflected in our work. Out of the 7 crore Ujjwala Yojana beneficiaries, most have been women. Houses under the PM Awas Yojana are allotted in the name of women. The maternity bill was amended during our tenure to give maternity leave of 26 instead of the 12 earlier. நண்பர்களே, இது மகளிருக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு அரசாங்கமாக மகளிர் மேம்பாட்டிற்காகவும் நாம் பல்வேறு திட்டங்களை செய்திருக்கின்றோம். அதே நாம் ஏற்கனவே 7 கோடி மகளிருக்கு நாம் இலவசமாக கேஸ் இணைப்பை நாம் இங்கே கொடுத்திருக்கின்றோம். அதுவும் பெரும்பாலான அதிலே வாய்ப்பு பெற்றவர்கள் பெண்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்திலே கூட அதிகமாக பெண்கள் பேரிலே தான் இருக்கின்ற வீடுகளுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல தாய்மார்கள் கருவிட்டிருக்கின்ற பொழுது ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே வெறும் 12 வாரங்கள் இருந்ததை லீவ் என்பது இருந்ததை இப்பொழுது 26 வாரங்களாக நாம் அதிகரித்திருக்கின்றோம். Congress and DMK are anti-women parties. Congress leaders have made some of the worst statements against women. நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல காங்கிரஸ் தலைவர்கள் பெண்களை குறித்து மிக மோசமான கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்க என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். DMK is a deeply patriarchal party. Never forget how badly DMK leaders ill-treated Amma Jayalalitha ji. நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மோசமான கட்சி என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்மால் மறந்துவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் நம்முடைய அம்மா ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசினார் என்பதை நம்மால் மறந்துவிட முடியாது. It is shameful that the same leaders who ill-treated her get the place of pride in DMK rallies. Can such a party ever protect the women of Tamil Nadu?